வணக்கங்க. இப்போ நாம ஒரு ஹெல்தியா ஒரு ஈவினிங் ஸ்நாக் பண்ணலாம். பாப்கார்ன் நம்ம வீட்லயே பண்ணிக்கலாங்க. கடையிலனா அவங்க நல்ல காச்சன எண்ணெய் மீதி இருக்கிற எண்ணெயில பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் பட்டர் வந்து போட்டுருக்கேன். அது நல்லா ஹீட்ல வந்து மெல்ட் ஆயிடுச்சு. அதோட பாதி அளவு ஆயிலும் சேர்த்துருக்கேன். நம்ம பட்டர் போட்டது வந்து நல்லா அந்த வாசனையா இருக்கும். அதுக்காக இப்போ நாம அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நாம் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆமாம் அதோட ஒரு 100 கிராம் அளவு பாப்கார்னுக்கு தேவையான சோளம் வச்சுருக்கேன் நான். இதை வந்து கடையில் நமக்கு நல்லா காஞ்சதாக இருக்கணும் கிடைக்கும். இதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரப்பர் கேஸ்கட் போடாமல் மூடி வச்சிடலாம். அது நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். பொரியிற சத்தம் கேட்டு அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாம் இதை மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அது நல்லா பொரியிற சத்தம் கேட்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். பாருங்கள் நல்லா சவுண்டு கேட்குது. இப்போ நாம் அந்த ஹீட்லேயே அது நல்லா பொரியிட்டோம். அதனால் ஹீட்டை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கருகி போயிடும். நமக்கு அந்த சத்தம் கேட்குது. இப்போ அதுலேயே நல்லா பாப்பாயிடும். அதனால் நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் நம்ம நமக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா இப்படி லேசாக குக்கரை ஒரு 2-3 வாட்டி ஆட்டி வச்சிடலாம். நல்லா பாப்பாயிடுச்சிங்க. சூப்பராக. உப்பு காரம் கம்மியாக இருந்ததுன்னா மேலே நீங்கள் கொஞ்சமாக தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சரியாக போயிடும். எதுவுமே கீழே நிற்காமல் பாப்பாயிடுச்சு. இது நல்லா வந்து 2 பேர் சாப்பிட்லாம் தாராளமாக. சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.